எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பெரண்டை இலையில் எப்படி வந்து ஒரு விதமான பச்சடி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பெரண்டை இலை, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு, ஒரு இந்த சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஒன்று, பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் போடலாம், இல்லை உங்களுக்கு வரமிளகா வேணும்னா நீங்கள் வரமிளகாவும் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. சீரகம் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து மண் சட்டியில் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அது இன்னும் வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டை இலையை எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரண்டை இலையை நல்லா இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இதை வந்து மிக்சியில் தான் போட போகிறோம், அதனால் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பும் ஊற வச்சுருந்த புளியையும் கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. நான் புளியை ஊற்றிட்டேன், அதையும் வந்து நல்லா புளியை ஊற்றிடுங்க. நீங்கள் தக்காளி போட்டிருக்கிறனால அதுவும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பெரண்டை இலை பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமும் சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா பெரண்டை ரெடியா. இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். நீங்கள் இதுக்கு வந்துட்டு தண்ணியெலாம் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக தட்டில் இருக்கிறத கழுவி ஊற்றுற தண்ணியே போதும். தண்ணியெலாம் நிறையா ஊற்றிடாதீங்க, அப்போ டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து திரும்ப வந்து தாளிக்கணும். மீதி எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் பெருங்காயத்தையும் போட்டு தாளிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மீதி எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தையும் சீரகத்தையும் நான் போட்டுட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம்
இப்போ வந்து பெருங்காயமும் சீரகமும் பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிரண்டை இலையை வந்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ நீங்கள் இதை நல்லா வந்துட்டு தொலைவி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து சுடு சாதத்துக்கு, சாம்பார் சாதம், சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மூட்டு வலி, கைகால் வலி, இது முக்கியமாக பசி ரொம்ப எடுக்கும், நல்லா எடுக்கும். இந்த பிரண்டை சட்னி வந்து சாப்பிட்டிங்கன்னா பசி நல்லா எடுக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். சப்பாத்தியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தி ரோலு, பிரெட் சாண்ட்விச்சில் வச்சு கொடுக்கலாம். புதினா சட்னிக்கு பதிலாக இது வந்து பிரண்டை சட்னின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். எடுத்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கிறனால இது கெட்டு போகாது. தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.